என் மீது ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறியவனாக ஒரு சில கருத்துக்களை உங்கள் மத்தியில் பரிமாற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, சமீப காலங்களாக உலக முஸ்லிம்கள் கொந்தளிக்கக்கூடிய அளவிற்கு பல நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாமெல்லாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அது இஸ்லாமிய நாடுகளை தவிர்த்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய பல நாடுகள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மீது பலவிதமான கருத்து தாக்குதலும் பலவிதமான எந்தெந்த விதத்திலெல்லாம் தாக்குதல் நடத்த முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதை நாமெல்லாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் சமீபத்தில் பிரான்ஸ் என்ற நாட்டில் கருத்து சுதந்திரம் என்ற போர்வையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு இழிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரான்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு கார்ட்டூன் என்ற ஒன்றை உருவாக்கி அதில் முகமது நபி அவர்களை தவறாக சித்தரித்து மாணவர்கள் மத்தியில் காட்டிக்கொண்ட நிகழ்வுகள் சமீபத்தில் நாம் எல்லாம் பார்த்தோம். இந்த நிகழ்வு பிரான்சில் இன்று நடந்ததல்ல, ஏற்கனவே பல முறைகள் இது போன்ற முகமது நபி அவர்களுக்கு எதிரான சித்திரங்கள் வரைந்து அதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனையை சமாளித்த நாடாகத்தான் இந்த பிரான்ஸ் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு இருந்தும் கூட இப்பொழுதும் அதே போன்று ஒரு சித்திரத்தை வரைந்து முகமது நபி அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக, அதுவும் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் விஷத்தை தூவுவதற்காக அந்த ஆசிரியர் செய்த காரியம் மிக மிக மோசமானது. இது முகமது நபி அவர்களை மட்டும் இப்படி கேலி சித்திரம் வரைந்தார்கள் என்பது மட்டுமல்ல, குறிப்பாக எந்த கொள்கை கோட்பாடு உடையவர்களையும் மத அடிப்படையில் வாழக்கூடியவர்களும் அவர்களுக்கு மத்தியில் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்று பொதுவான அறிவு எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும். அதில் இஸ்லாம் அழகாக சொல்லித்தருகிறது. நீங்கள் பிற கடவுள்களை வணங்கக்கூடிய அந்த மக்களை அல்லது அந்த பிற கடவுள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுளை ஏசாதீர்கள் திட்டாதீர்கள் என்று சொல்கிறது. ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறது என்று சொன்னால், அழகிய முறையில் அவர்கள் விவாதம் செய்யலாம், அது வேற. ஆனால் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய கடவுள்களை மத்தியில் அவர்களை கேவலமாக அவர்களிடம் பேசாதீர்கள் என்று சொல்கிறது. ஏன் அப்படி சொல்கிறது என்று சொன்னால், அது அவர்களுக்கு கூட கொஞ்சம் வெறுப்பை தான் ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஏக இறைவனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வை திட்டுவதற்கு அது வழிவகுக்கும். இதனால் இறைவன் திருமறை குர்ஆன் சொல்லிக்காட்டும் பொழுது நீங்கள் பிறர் வணங்கக்கூடிய அந்த கடவுளை திட்டாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் அதற்கு ஆழமான கருத்துக்கள் நிறைய இருக்கின்றது. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகம் முஸ்லீம் சமூகம் பிற வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய திட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று திருமறை குர்ஆன் அழகாக சொல்லிக்காட்டுகிறது. ஆனால் இதே போன்று மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இஸ்லாம் ரீதியான அந்த தாக்குதலை கொடுக்கக்கூடாது. முஸ்லீம்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு கொள்கை கோட்பாடு உடைய கடவுள் வணக்க வழிபாடு இருக்கக்கூடியவர் மீது கருத்து தாக்குதல் என்பது அந்த மத ரீதியாக இருக்கக்கூடாது. சுதந்திரம் என்று சொன்னால், கருத்து சுதந்திரம் என்று சொன்னால் இரண்டு கட்சிகளுக்கு இடையில் இருந்து கொள்ளலாம். அதில் ஒரு பொது நலம் இருக்கிறது. ஒரு ஆட்சியாளர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்காக இவர் என்ன செய்யலாம், அந்த கருத்தை பரிமாறிக்கொள்ளலாம். அதே ரீதியில் தனி நபர் தாக்குதல் என்பது கூடாது.
ஒரு ஆட்சியாளர் இருக்கக்கூடிய அவருடைய மனைவியை இழுத்து பேசுவது, அவருடைய மகளை இழுத்து பேசுவது, அவருடைய தந்தையை இழுத்து பேசுவது, அல்லது அவருடைய பர்சனல் ரீதியான விஷயங்களை பேசுவது, இது கருத்து சுதந்திரமாக இருக்க முடியாது. அதே போன்றுதான் ஒரு மதம் இன்னொரு மதத்தை இழிவாக பேசக்கூடாது, இது இயல்பான ஒன்று. ஒரு கிறிஸ்துவ சகோதரர் இந்து சகோதரருக்கு எதிராக எந்த ஒரு இழிவான, அவர்கள் வணங்கக்கூடிய புத்தகம் வணங்கக்கூடிய கடவுள் ரீதியான இழிவுபடுத்தும் விதமாக புத்தகங்கள் போடக்கூடாது, கொச்சையாக போடக்கூடாது. ஒரு இந்து சகோதரர் இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய இறைவனுக்கு எதிராக எந்த கேலி சித்திரமும் வரையக்கூடாது. ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு கிறிஸ்தவத்துக்கு எதிராகவோ அல்லது இந்து சமூகத்துக்கு எதிராகவோ எந்த ஒரு கேலி சித்திரங்களையும் வரையக்கூடாது, அல்லது அவர்கள் புண்படும் விதமாக பேசக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால்தான் இந்த மனித சமூகம் ஒற்றுமையுடனும் அவரவருடைய கொள்கை கோட்பாடு வாழ்வதற்கும் வழிவகுக்கும். கருத்து பரிமாற்றம் என்பது நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லலாம், நான் என்னுடைய கருத்தை சொல்லலாம், நேரடியாக பேசிக்கொள்ளலாமே தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல் என்பது கூடாது என்பதுதான் அழகாக எல்லோருக்கும் புரியும் விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இஸ்லாம் இதை ஆணி வேற அடிப்படையாக சொல்லி காட்டுகிறது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று சொல்கிறதா இல்லையா? அவருடைய மார்க்கம் அவர்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்று சொல்லி காட்டுகிறது. அப்போ அவர்கள் வணங்கக்கூடியது அது அவர்கள் தான் பதில் சொல்ல போகிறார்கள், நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறதே நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீர்கள் என்ற அர்த்தத்தில் இந்த திருமறை குரான் வசனங்கள் எல்லாம் சொல்லிக்காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது இந்த தனி நபராக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் முகமது நபி அவர்கள் மீது சேரை வாற்றும் விதமாக, இழிவுபடுத்தும் விதமாக, அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மாணவர் பிரிவில் யார்கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்கன்னு சொன்னால் மாணவர்கள் மத்தியில் ஒரு தவறை ஏற்பட, ஒரு அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இஸ்லாம் மதத்தை மீது என்ற நோக்கத்தோடு மாணவர்களுக்கு இப்படி ஒரு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். இதை செய்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் மீது யார் நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இன்னொரு நாடாக நடவடிக்கை எடுக்க முடியும்? அந்த நாட்டில் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய இமானுவேல் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபர் என்ன செஞ்சிருக்கணும்? நடவடிக்கை எடுத்திருக்கணும். அது போன்ற செயல்கள் இனி வரக்கூடிய காலங்களில் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்க வேண்டும். இதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும். அந்த நாடு அமைதியாக இருப்பதற்கும் அந்த நாட்டினுடைய மக்கள் மீது மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அனைவர்களும் சிநேகம் கொள்ளும் விதமாகவும் அமைந்திருக்கும். ஆனால் அந்த அதிபர் இமானுவேல் என்ன செய்கிறார்னு சொன்னால் அந்த ஆசிரியருக்கு ஆதரவாக பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பதும் அந்த கார்ட்டூனை மேலும் மேலும் வரைவதற்கு வழிவகுக்கும் விதமாகவும் செய்து கொண்டிருந்த சம்பவங்கள் பலவற்றை பார்க்கின்றோம். இப்பொழுது அந்த ஆசிரியர் என்ன செய்யப்படுகிறார் என்று சொன்னால் ஒரு செசனியா என்ற நாட்டை சார்ந்த ஒரு மாணவரால் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்டிருக்கு என்பது ஒரு தவறான செயல்தான், இதை யாரும் அங்கீகரிக்கவில்லை, எந்த இஸ்லாமிய உலகமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கொலை செய்தவனை அந்த அரசாங்கம் சுட்டு தள்ளிவிட்டது, கொலை செய்துவிட்டது, முடிஞ்சு போச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனி அந்த அதிபர் என்ன செய்திருக்க வேண்டும் சொன்னால் இது போன்ற பிரச்சனைகள் இனி வளராமல் இருப்பதற்கு அதற்கான காரியங்களை அவர்கள் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு அந்த பிரான்ஸ் அதிபர் என்ன செய்கிறார்னு சொன்னால் மேலும் மேலும் இது போன்ற கார்ட்டூன்களை நாங்கள் வரைவோம் என்று சொல்கிறார், பகிரங்கமாக சொல்கிறார். இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக சொல்லும் பொழுது பல இஸ்லாமிய நாடுகள் இதற்கு எதிராக பேசுகிறது. அதில் குறிப்பாக துருக்கி, பாகிஸ்தான், ஈரான், மலேசியா, ஜோர்டான், லிபியா போன்ற பல நாடுகளிலிருந்து அதற்கு கண்டனங்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஆர்ப்பாட்ட ரீதியாக கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது, வார்த்தை ரீதியாக கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. இப்படி கண்டனம் தெரிவிக்கப்பட்ட பிறகும் கூட அதிலிருந்து அவர்கள் பின்வாங்குவதில்லை. அப்போ முகமது நபி அவர்கள் மீது நாங்கள் வந்து என்ன செய்வோம், இந்த கார்ட்டூனை மேலும் மேலும் நாங்கள் போடும் என்ற அர்த்தத்தில் தான் இருக்கிறார். இந்த அரசு அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மக்கள் என்ன செய்திருக்க வேண்டும், அந்த அதிபருக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம நாட்டுடைய வளர்ச்சியை பார்க்கணும், நம்ம ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று அந்த நாட்டு மக்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறார்கள்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், சிறந்த விஷயம்தான். அல்லது அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் அந்த அதிபரும் அவர்களை சார்ந்தவர்கள் தான், அந்த கருத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இது போன்ற கேலி சித்திரங்கள் எல்லாம் வரையக்கூடாது. அப்படி வரையாமல் இருந்தால்தான் இந்த உலகங்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள்
சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்று. இப்ப இஸ்லாம் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை உண்மையாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது முஸ்லீம்களே அல்ல. முஸ்லீம்கள் எதை இறைவேதம் என்று சொல்கிறார்களோ அதை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அனைத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது சிறந்ததை சொல்கிறதா, தவறை சொல்கிறதா, மனிதர்களுக்கு மத்தியில் இரத்த ஆறுகளை ஓடுவதற்கு சொல்கிறதா, மனிதர்களுக்கு மத்தியில் அமைதியோடும் சமத்துவத்தோடு வாழ்வதற்கு அது சொல்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த ரீதியில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதோ இருக்கிறது இந்த திருக்குறான். இந்த திருக்குறானை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் வாசித்து பாருங்கள். அது உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு இலவசமாக இந்த திருமறை குரானை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்கள் வாசித்து பயன்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.